2014 தனியார் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்னபூரணி தனது கணவர் மற்றும் 14 வயது பெண் குழந்தையை பிரிந்து காதலனான அரசு என்பவருடன் ஈரோட்டில் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் அரசு மர்மமான முறையில் இறந்த நிலையில் அன்னபூரணி அரசு உருவ சிலையை வடிவமைத்து தன்னை ஆதிபராசக்தியின் மறு அவதாரம் என கூறி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார். இந்து அமைப்புகள் சார்பில் பலத்த எதிர்ப்பு எழுந்தது. யூடியூபில் ஆன்மீக சொற்பொழிவை நடத்தி வந்தார். இந்நிலையில் திருவண்ணாமலை சென்னை சாலையில் 1 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கு ஆசிரமம் அமைக்க பூமி பூஜை போட்டார். அப்போது அங்கு வந்த சில ஆண்கள் பெண்கள் அவரது காலில் விழுந்து வணங்கினர்.